ஓகே, தூக்கிடுவோமா? 23 கேரட், 7 5, அதான் 23 தசம், 7 5 கேரட், ப்ளூ சஃபயர், நீலக்கல். எல்லாம் கேட்பாங்க, இப்போ இது எந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கீங்க சொல்ல மாட்டேன். இப்போ அவள் இதைத்தான் பொலிஷ் பண்ணாவ, இதுதான்டா உள்ளுக்கு நல்ல நெருப்பு தெரியுது. பயங்கர ஹீட்டாக இருக்கா? அட்டோடு சுத்துது சுத்துது. அது நீல கலர், அதாவது சஃபயர், ப்ளூ சஃபயர் கல். வணக்கம், முதல்ல வணக்கத்தை சொல்றோம். முதல்ல அதாவது இப்ப இலங்கையில மட்டுமில்ல, இப்ப உலகம் புள்ள இலங்கையில முக்கியமா பேசப்படுற ஒரு விஷயம் இந்த நீலக்கல். அதாவது இலங்கையில கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரத்னக்கல், அதாவது நீலக்கல். கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பெறுமதி அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை மதிப்படி கிட்டத்தட்ட 4000 கோடி. அந்த மாதிரி விஷயங்கள் இலங்கையில போயிட்டு இருக்கும்போது, சரி இது சம்பந்தமா நான் வந்து தேடி பார்க்கும்போது, இந்த ரத்னக்கல்கள் அல்லது மாணிக்க கற்கள், அந்த ப்ளூ சஃபயர் கற்களை வந்து பட்டத்திட்டு இடம் வாங்கி எடுத்து பட்டத்திட்டு இடம் ஒன்று இருந்துச்சு. சரி, அங்க வந்து என்ன நடக்கு அப்படின்னு பாக்கறது வந்திருக்கோம். நாங்களே தான் வேலை செய்யறோம். இல்ல அக்கா என்ன செய்யறா அப்படின்னு யோசிப்பாங்க. அக்கா பட்டத்திட்டு, பட்டத்திட்டல இந்த பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நீல கலர் கல்லொன்று இருக்கு இதுல. இதுல வந்து ஓகே இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எங்கெங்கே இதெல்லாம் எடுத்து வராங்க, இதில் விலைகள் என்ன, எப்படி வந்து இந்த கல்களை வந்து பட்டை திட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த அக்கா தான் வந்து வெல்கம் சந்து, வெல்கம் மேனு. Thank you. உங்க பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அமீன் சிடிக் மாரூ. என்ன என்ன கல்லு இது? இது சஃபயர், சஃபயர் ரஃப் கல்லு. ப்ளூ சஃபயர் கரண்டம், கரண்டம் கரண்டம் நீலம். இது வந்து நீலம் ஏன் தெரியல, இப்ப இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது இது என்ன காரணம் என்றாக்கா, இது பூமி கீழே இருந்தாக்க இன்னும் ஒரு 2000 வருஷம் இது நீலமாக இருக்கும். அதுக்கு முதலே எடுத்தபடியா இருக்கு. இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி கண்டுபிடிச்சாங்க. அது சயின்டிபிக் மெத்தட்ல கல்ல சூடாக்கி 1700-1800 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சூடாக்கி ஒரு ஒரு வாக்கு கொண்டு இருக்குது. அந்த வாக்குக்கு சூடாக்கி நீலமாக்குறது. தெரிஞ்சவனுக்கு தான் பார்த்து பிடிக்கலும், தெரியாதவனுக்கு சுட்ட கல்லு சுடாத கல்லுன்னு தெரியாது. இப்ப இதை நிலத்துல இருந்து எடுத்தோன்னே என்ன மாதிரி இருக்கும்? இது அப்படியே வச்சிருக்கீங்களா கல்லு? இதே மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க, சும்மா நார்மலா நாங்க அந்த கருங்கல்லு அதானே, ஒருவேளை நானும் எடுத்து நிறைய இப்படிதான் வீசினோம். ஆஹா, இங்க பாருங்க, அப்படித்தான் இருக்கு. நான் நிறைய எடுத்து வீசி இருக்கிறேனே. அதாவது இந்த கல் நாங்கள் இப்போ பார்த்தோம்ல, அந்த கல் இதை வந்து இதை பாலிஷ் பண்ணி, இந்த இதை கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணிட்டு இதை சூடு பண்ணுறதுக்கு அனுப்ப போகிறாங்க. சூடாக்குறதுக்கு சூடாக்கி என்ன செய்வாங்கன்றத நீளமாக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அது தண்ணி பட்டோடனே நீளமாகுது. நீளமாக கொண்டு வந்துட்டு இதை என்ன செய்வாங்கன்னா, திரும்ப ஒரு அவங்களுக்கு தேவையான அளவு ஷேப்புக்கு வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. மாறி சூட்டு போட்டதும் பிறகு எங்களுக்கு தேவையான பழுதாக எல்லாம் ஆக்கிட்டு எங்களுக்கு தேவையான முறைக்கு இதில் ஷேப் பண்ணி ஷேப் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்க, ஒவ்வொன்று ஒவ்வொரு எல்லாமே நீல கலர்கள், நீலக்கல் தான்.
இன்னும் முடிச்சாங்கன்னா தெரியும் அவர் ஒவ்வொரு கலருக்கு வருவாங்க வாங்க பார்த்தீங்கன்னா. அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் நிறைய இருக்கு, சின்ன சின்ன செய்துட்டு இருக்காங்க. பேர்லாம் போட்டு முழுசாக முடிச்சிட்டாங்க. இந்த கல் வந்து 66.20 கேரட், அது கேரட் அந்த பல பழக்குதா இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இதான் நீல சஃபயர்னு சொல்லுவாங்க, ப்ளூ சஃபயர்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமாக நம்ம நாட்டில் பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருள் வழங்கு தான் இது. இது இதுதான் இப்போ எத்தனை கிலோ, அது 510 கிலோ ஒரு கல் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ பேசப்படுற விஷயங்கள் இது கொண்டு இப்போ எல்லாம் பார்த்தோம், சின்னதாக இருந்து பார்த்தோம், அப்புறம் பொலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன மாதிரி இருக்குது, ஹீட் பண்ண பிறகு எப்படி வந்திருக்கு, எல்லாம் முடித்த பிறகு எப்படி வந்திருக்கு அப்படின்றது தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கமிஷனுக்கு வெட்டிருக்கு, இது சஃபயரில் தான் கொஞ்சம் அந்த உள்ளுக்கு இன்க்ளூஷன் இருக்குது, இங்க் மாதிரி விழுந்துருக்கு. ஓ இன்க்ளூஷன் இன்னக்கா ஊத்த அதில் மிக்க, ஆனாலும் இது சஃபயர் தான், இதுவும் சஃபயர் தான் ப்ளூ சஃபயர் பார்த்தீங்களா. இது பொலிஷாக இருக்குது, அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது, இதுவும் ப்ளூ சஃபயர் சஃபயர் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஏன் இதுக்கு கொஞ்சம் விலை குறைவுன்னு சொன்னால், உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நீளம் வந்து அந்த இங்க் மாதிரி ஊற்றிருக்கு பாருங்களா. அப்போ இது அதனால் கொஞ்சம் விலை குறைவு இது நாங்கள் முதல்ல பார்த்ததை விட. இதெல்லாம் சேஃபாக வச்சுருக்கு பொலிஷ் பண்ணுறதுக்கு, நாங்கள் பொலிஷ் பண்ண முடியாது. அந்த உடஞ்சதுலேயே பாருங்கள் நீளம் தெரியுது உள்ளது, இங்கே பார்த்தீங்களா நீளம் தெரியுது உள்ளது, உடஞ்சதில் தெரியுது நீளம் லைட்டாக உடஞ்சிருக்கு. இவ்வளவுமே பொலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் பொலிஷ் பண்ண போடுறதுக்கு, பொலிஷ் பண்ண போடுறோம், பொலிஷ் பண்ணி பண்ணாங்கன்னா எல்லாமே நீளமாக வந்துடும். இது கொண்டு பொலிஷ் பண்ண வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்துடும் பார்த்தீங்களா. இவ்வளவு இருக்கு, அதோட இன்னொரு பட்டியும் இருக்கு. எல்லாம் கேட்பாங்க இப்ப இது எந்த இடத்துல இவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே இன்னொரு இடம் இருக்கு உள்ளுக்கு, அந்த இடத்தையும் பார்ப்போமா. திஸ் இஸ் கங்கா, சந்து அண்ட் மேனகா பட்டத்தை போட்டு ஃபெசட் பண்ணுறேன். ஃபெசட் பண்ணுறாக்க இப்படி இப்படி ஒரு ஒரு துண்டு துண்டேன், இப்படி இதில் ஒரு ஃபெசட் பண்ணி பொலிஷ் பண்ணி ஃபைனல் ஃபினிஷாக கங்கை தானே இருக்குது. தூக்கிடுவோமா இந்த பாத்தீங்க 23, அதாவது 23 கேரட், 7.5 அதாவது 23.75 கேரட் ப்ளூ சஃபயர் நீலக்கல். இந்த பார்த்தீங்கண்ணா ஹீட் பண்ண கல், இது வந்து நார்மலாக நாங்கள் பார்த்ததுலேருந்து வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் ஹீட் பண்ணுறாங்க. இந்த சூடாக்கிட்டு தான் இந்த கலரை வந்து மாற்றி எடுக்கிறாங்க. இப்போ நார்மலாக இருக்கிற கல் வந்து இந்த இதில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க, அதாவது 24 மணி நேரம் இந்த கல்லை வந்து இந்த இதில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இதே இந்த கல்லெல்லாம் வந்து நாம் கொண்டு கொடுப்போம் தானே, இப்போ எங்களுக்கு கிடைச்ச கல்லுகளை வந்து இந்த ஹீட் பண்ணுறதுக்கு கொடுப்போம், சூடாக்குறதுக்கு கொடுப்போம். சில பேர் யோசிப்பாங்க இதை வந்து என்ன செய்வாங்களோ, மாற்றி தந்துடுவாங்களோ கல்லை, நம்மட கல்லை எடுத்துகிட்டு மாற்றி தந்துடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் சந்தேகம் இருக்குந்தானே. அப்படிலாம் இங்கே நடக்கிறது வாய்ப்பு இல்லை. என்னென்னா இப்போ இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நம்மகிட்ட இருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இவங்கள்ட்ட கொடுப்பாங்க ஹீட் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு முன்னுக்கு வச்சு தான் இதுக்குள்ளே வந்து இந்த கல்லெல்லாம் அடுக்குவாங்க, அந்தந்த சைஸில் அதெல்லாம் வச்சு அடுக்குவாங்க. சரியா, இந்த பெரிய கல்லுகளில் நான் ஃபோட்டோ எடுத்து எத்தனை கல், பெரிய கல், எத்தனை சின்ன கல், எங்கள்கிட்ட ஃபோட்டோ ஃபோட்டோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கணக்கு பார்ப்போம், கணக்கு பார்ப்போம் எல்லாம். இந்த இதெல்லாம் ஃபோட்டோவிலே இருக்குமா, இந்த கல்லுகளெல்லாம் ஃபோட்டோவில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து இவங்களுக்கு முன்னுக்கே வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு வச்சு மூடிடுவாங்க. மூடி போட்டு ஹீட் பண்ண அப்புறம் திறக்கல, அதானே 24 மணி தலை வரைக்கும் திறக்கிறேன். இப்பிறகு இவங்க அடுத்த நாள் வந்து பார்க்கும் வரைக்கும் இதை அவங்க திறக்க மாட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 48 மணி தேலம் போகும், 24 மணி தேலம் ஹீட் ஆகும், அந்த ஹீட் வந்து அந்த சூடு வந்து அணைகிறதுக்கு இன்னும் 24 மணி தேலம் போகும். அப்போ 48 மணி தேலத்துக்கு தான் இப்போ இதை எடுக்கிறாங்க. இந்த சூடாக்கினேன் கற்களை தந்து இந்த மாதிரி தூக்கி தூக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா.
அப்படி சூடாகி இருக்குது. இனி இதை பாலிஷ் பண்ணுவாங்க நாம் பார்த்த மாதிரி. ரைட், இவ்வளவுதான் வேலை. ஹீட் பண்ணதுக்கு பிறகு ஹீட் பண்ணுறது அப்படின்றது நாங்கள் இப்போ பார்ப்போம். சூடாகிற இடத்துக்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவு இந்த 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 உழவுக்குள்ளே தான் வைக்கலாம். இந்த இந்த பார்த்திங்கனா இந்த குழி மாதிரி இந்த உழவுக்குள்ளே தான் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. உழவுக்குள்ளேயும் உழவு வச்சு ஒரு நேரத்தில் சூடாக்க முடியுமோ அப்போ அந்த மாதிரி வச்சு சூடாக்குவாங்க. வாய்ட் முதலாம் ஆள் வச்சாச்சு உள்ள. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது. சரி, ரெண்டாவது வச்சாச்சு. இப்போ இப்போ வந்து ஓரத்தில் வந்து இப்போ இருக்கிற மிச்ச கல்லுகள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. தனித்தனியாக அடுக்கிறாங்க. வாய் ஆரம்பிச்சாச்சு. இங்கே லைன் இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. ஓ, நெருப்பு இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஓகே, இங்காலையும் பருவம் நினைக்கேன். இந்த பார்த்திங்களா, நெருப்பு ஒரு விதமாக எரியுது. இந்த புகை வந்து பாருங்கள், இதுக்கு மேலே அது வருது. அங்கேருந்து இங்கே வருது. இதில் வந்து இந்த மேலே வந்து இந்த ஹீட்டை, அதாவது சூட்டை குறைக்கிறதுக்கு தண்ணி நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி. இதில் வந்து கேஸ் இந்த இந்த வயரில் வருது, அதுக்கு கீழே ஆக்சிஜன் வருது. எல்லாம் சேர்ந்து தான் இந்த நெருப்பாக வந்து இதுக்குள்ளால வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக என்ன செய்கிறாங்கன்னா, ஃபுல்லாக வந்து அப்படியே முட்டை வச்சோடனே இந்த ஹீட்டெல்லாம் இதுக்குள்ளே வருது. இந்த பார்த்திங்கன்னா தெரியுங்களா, நெருப்பு உள்ளே தெரியுது பார்த்திங்களா. அதில் ஓரளவுக்கு இருக்குது, நமக்கு இந்தளவு கூட ஒர்க் பண்ணுறது. உள்ளுக்கு நல்ல நெருப்பு தெரியுது, பயங்கர ஹீட்டாக இருக்கு. அந்த சிகப்பாக இருக்குது. இது வந்து 24 மணித்தேலாம் இப்படியே இந்த ஹீட்லேயே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இதில் வச்சு அப்படியே மூடுறாங்க. மூடின பிறகும் இதுக்குள்ளால் தெரியுது பாருங்கள், நெருப்பு இந்த இதுதான் அடுத்தது. ஓகே, வெக்கையை வந்து காட்டுறதுக்கான ஒரு மீட்டர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்துக்கொள்வாங்க எவ்வளவு எந்த மாதிரி எந்த அளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பெரிய வேலை உண்டு, மிக முக்கியமான வேலை. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வேலையை வந்து இன்றைக்கு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோம். நாள் ஃபுல்லாக இன்றைக்கு ஃபுல்லாக இதோடு தான் இருந்தோம். வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் முக்கியமான, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். இந்த கல் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி அதை ஹீட் பண்ணுறாங்க, இது என்ன மாதிரி செய்கிறாங்க, எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க, எப்படி அதை நிறமாக மாற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ரோட்டில் பார்க்குற அந்த மாதிரியான கல்களாக மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு வீடியோ நினைக்கிறேன். அதாவது நாங்க இப்ப கடையில போய் வாங்கும் போது அல்லது பார்க்கும் போது நல்ல பளபளபளபளன்னு இருக்கு, அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயம் இருக்கு, என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு கண் கூட பார்த்ததுல ஆச்சரியம். ஒரு பக்கம் என்ன இப்படி கரகரன்னு இருந்த கல்லா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, ஒரு வித்தியாசமான வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த வீடியோ இருந்திருக்கும். இந்த கற்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. எனவே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள், இது தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி நிறைய தேடுதல் நடவடிக்கைகள் எல்லாம் நாங்க மேற்கொள்ள போறோம. எனவே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம். பை. ஆர்ஜே சந்திர வீலாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.